హర హర నమః పార్వదేవతయే హర హర మహాదేవ తన్నాడుడే శివనే పోట్రే ఎన్నాటవర్కుం ఇరేవా పోట్రే సిద్ధి వినాయకమూర్తికే జై వెట్రివేల్ మురుణకు అరోహర స్వామియే శరణమయ్యప్ప సర్వత్ర గోవింద నామలంగేతనం గోవింద ఆలయమానది ఆదంబాకం బృందావన నగర్ மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. பிரதானமாக சுப்பிரமணிய இந்த கோவில் சிவா விஷ்ணு ஆலயமாக சொல்லப்படுகிறது. பிரதான சுவாமி சுப்பிரமணிய சுவாமி, இந்த ஆலயத்தில் ராஜ விநாயகர், லட்சுமி குபேர சுவாமி, மங்கள சரவேஸ்வரர், ஞானாம்பிகாசமித வேதபுரீஸ்வரர், ராமச்சந்திர சுவாமி, கிருஷ்ண சன்னதி சன்னதிகள் எல்லாம் உள்ளது. அனைத்து பூஜைகளும் சிறப்பாக இங்கே நடைபெறும். சங்கசூர்த்தி அன்று மாலை ராஜ விநாயகருக்கு கணபதி ஹோமம் மகாபிஷேகமும் நடைபெறும். கிருத்திகை அன்று சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறும். பிரதோஷம், சனி பிரதோஷம், சோமவார பிரதோஷம்லாம் இங்கே சிறப்பாக அபிஷேகம்லாம் நடைபெறும். லட்சுமி குபேரருக்கு பௌர்ணமி என்றது சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மங்கள சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் 4-6 ராகுகால நேரத்தில் அபிஷேகம் பூஜைகள் இதெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த நேரத்தில் அர்ச்சனைகள் செஞ்சிருந்த திருமண தோஷங்கள் புத்திரபாக்கியம் இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்குங்கிறதுனால ஐதீகம். அதனால் இந்த 4-6 சரபர சரபேஸ்வரருக்கும் பைரவருக்கும் அர்ச்சனை பண்ணிப்பா. இங்கே நல்ல கூட்டங்கள்லாம் வந்து எல்லாம் நிறைய பேர் நல்ல பாக்கியங்கள் பெற்றிருக்காங்க. இந்த ஆலயத்தில் சஷ்டியின் போது 6 பிரம்மோத்சவம் முருகப்பெருமானுக்கும், சித்ரா பௌர்ணமி அன்று ஞானாம்பிகான வேதபுரீஸ்வரருக்கு பிரம்மோத்சவமும்,
ஸ்ரீராமநாமி என்று ராமச்சந்திர சுவாமிக்கு பிரம்மோத்சவம் 3 பிரம்மோத்சவம் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறும். அனைத்து வழிபாடும் சிறப்பாக, ஆலய நிர்வாகம் நல்லா சிறப்பாக செயல்படுத்தி எல்லாம் நல்லா செய்கிறாங்க. எல்லாரும் வாங்கும், எல்லாரும் வந்து சுவாமி அங்கே ராஜவிநாயகருக்கு சுவாமி அனுகிரகம் பெற்றுண்டு எல்லாம் சௌக்கியமாக தேய்பிரஷ்டமி. ஆமாம், காலபைரவருக்கு தேய்பிரஷ்டமி என்று சிறப்பு சாயங்களும் சிறப்பு அபிஷேகம் சந்தனா அலங்காரம் வடமாலை சகசிராமர்ச்சனை கூட்டு வழிபாடு எல்லாம் உண்டு. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ராகுகால பூஜைகள் இங்கே சிறப்பாக நடைபெறும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில் 9 மணிக்கு சுமங்கலிகள் எல்லாம் சேர்ந்துட்டு அம்பாளுக்கு எழுத்தா சாசனம் பாராயணமும் அதை தொடர்ந்து தீபாவளி இதெல்லாம் நடைபெறும். பௌர்ணமி அன்று அதே சாஸ்திரா பூஜைகள் எதாவது நடைபெறும். இங்கே வந்து தைய மாசம் என்றது நிலா தோன்றல் அபிராமி அந்தாதியோட இது இங்கே நிலா தோன்றல் இது பண்ணி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணி சிறப்பு பூஜையெல்லாம் நடைபெறும். ஒவ்வொரு பூஜையும் ஆலய நிர்வாகங்கள் நல்ல சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. அர்ச்சகராலும் நாங்களும் எல்லாம் நல்லபடியாக செய்கிறோம், லோகக்ஷேமத்துக்காக எல்லாம் செய்கிறோம். எல்லாரும் வந்து ஆலயத்துக்கு வந்து பயன்படுமாறு கேட்டுக்கோம். இந்த அண்ணா சொன்ன மாதிரி ஏற்கனவே சுப்பிரமணிய அண்ணா சொன்ன மாதிரி நம்ம கோவிலில் அனைத்து விதமான பூஜைகளும் சிறப்பான முறை கலந்து வந்துருக்கு. இங்கே வர்றவாளுக்கு எல்லாருக்குமே இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் அனைத்து விதமான காரியங்களும் சுபிக்ஷமாக சுவாமி நடத்தி கொடுத்துட்டுருக்கார். ரொம்ப ஒரு பிரசித்தமான கோவில், ஆலய நிர்வாகமும் எல்லாருமே சிறப்பான முறையில் பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதன் மூலியமாக வரக்கூடிய சேவார்த்திகளும் இங்கே தொடர்ந்து வந்துட்டு அவளுக்கு எல்லா பழங்களும் இங்கே கிடச்சிட்டுருக்கு. கண்கூடான ஒரு பழங்கள் கிடச்சிட்டுருக்கு. அரியர் வந்து பாஸ்கர குருக்கள்,